புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் லேனா விளக்கு சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பிச்சைக்கார வேடம் அணிந்து பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தும் விதமாக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நியாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் எனும் பெயரில் பொதுமக்களிடமிருந்து அதிக கட்டணம் வசூல் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் வந்து ஒரு 4 சுங்கச்சாவடிகள் இருக்குது. அந்த 4 சுங்கச்சாவடியில் வந்து 3 சுங்கச்சாவடி 2 வழிச்சாலை தான். 2 வழிச்சாலைகளுக்கு வந்து சுங்கச்சாவடி கட்டணமாக வைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இப்போ அந்த சுங்கச்சாவடி இருந்தாலும் ஒரு ரோடுக்கு கிடக்கும்போது நாங்கள் காருக்கு வரி கட்டுறோம், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். இந்த வரி கட்டியும் ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு நடு ரோட்டில் ஒரு இதை போட்டு எங்கள் ரோட்டில் நாங்கள் செல்றதுக்கே வரி கம்பி எண்ணிட்டு பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடிலாம் பையிலேருந்து பணத்தை எடுத்து கையில் கொடுத்தோம். இப்போ எங்களுக்கே தெரியாமல் ஃபாஸ்டாக்ங்கிற ஒரு பேரில் வந்து எங்களுக்கே தெரியாமல் அந்த பணத்தை எடுக்கிறாங்க. சப்போஸ் அந்த ஃபாஸ்டாக் மூலம் நாங்கள் கட்டாமல் இருந்தோம்னா ஒரு ரோட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து கடந்து போகிறதுக்கு 90 ரூபா வாங்குறாங்க. ஒரு வண்டிக்கு 90 ரூபா போக 90 ரூபா வர 90 ரூபா 180 ரூபா ஆச்சு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. அது இல்லாமல் இங்கே லேனாவில் சுங்கச்சாவடியில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் மதுரை போனோம்னா 3 சுங்கச்சாவடிகள் இருக்குது. மதுரைக்கு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டரில் வந்து இப்போ லேனாவில் சுங்கச்சாவடி ஒன்று இருக்குது, திருப்பத்தூர் சுங்கச்சாவடி இருக்குது, மேலூர் சுங்கச்சாவடி இருக்குது. 3 சுங்கச்சாவடியில் நாங்கள் பணத்தை கட்டி நாங்கள் ஒரு எங்களோட தேவைகளை அர்ஜென்ட்டுக்கு போனால் கூட பையில் பணம் எடுத்துகிட்டு வரா கூட இல்லாமல் போனால் கூட இவங்கள்ட்ட நாங்கள் வந்து சண்டை சொல்லக்கூட முடியலை.